திராவிடர் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கொளுத்தும் வெயிலும் You are fighting against Kanimozhi, Karunanidhi. They are very strong here. What do you think your chances are here? உங்களோட சான்சஸ் என்னன்னு நினைக்கிறீங்க? என்ன ஸ்ட்ராங் நினைக்கிங்க கனிமொழி அவர்கள்? 2G ல ஸ்ட்ராங்கா? எதுல ஸ்ட்ராங்? 2G ஊழல் வழக்கில் ஸ்ட்ராங். வேற என்ன ஸ்ட்ராங்? இந்த ஊர் மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த ஊர் மக்கள்கிட்ட அவங்ககிட்ட யார்கிட்டயுமே நல்ல பேர் இல்லை. இந்த 5 வருஷம் எம்பியா இருந்திருக்காங்க. இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட பணிகளும் செய்யலை. அப்புறம் எதில் ஸ்ட்ராங்? 2G வழக்கில் தான் ஸ்ட்ராங். அது ஹைகோர்ட் எடுத்திருக்காங்க. அவருக்கு எங்களுக்கு என்ன சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஸ்ட்ராங்கு. திமுகவும் காங்கிரஸும் இங்க வந்து மிக மிக பல ஆண்டு காலமாக நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சிகள் இங்க இருக்கிறது. அதை நீங்க எதிர்க்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இங்க யார் சொன்னது திமுக இங்க ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? காங்கிரஸ் வந்து அழிஞ்சே போச்சு. காங்கிரஸே இங்க இல்ல. டிஎம்கேயும் காங்கிரஸும் இங்க ரெண்டு கட்சி சேர்ந்தா கூட ஏடிஎம்கே எதிர்க்க முடியாது. இங்க வந்து வலுவான கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எம்பி எலெக்ஷன்ல அதிக ட்ரிப்பு ஜெயிச்சிருக்கிறது அதிமுக தான் ஜெயிச்சிருக்கு. டிஎம்கே ஜெயிக்கல. எம்பி பார்லிமெண்ட்ல இங்க வந்து இந்த தூத்துக்குடி பார்லிமெண்ட்ல அதிகமா ஜெயிச்சிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிச்சிருக்கு. டிஎம்கே ஜெயிக்கல. இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையில் மெயின் இஷ்யூ என்ன? இது நேஷனல் லெவல் இஷ்யூவா, லோக்கல் லெவல் இஷ்யூவா? இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தூத்துக்குடியில் மெயின் இஷ்யூ என்ன? இது வந்து லோக்கல் இஷ்யூ. ஏன்னா அந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவங்களுக்கு கனிமொழிக்கு வந்து அவங்க சிஐடி நகரில் ஒரு பெரிய பணக்கார ஏரியாவில் பறந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மன்னர் ஃபேமிலி மாதிரி. அந்த மன்னர் ஃபேமிலி மாதிரி வாழ்வதற்காக ஒரு எம்பி பதவியை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு இந்த தூத்துக்குடியில் வந்து நின்று போன 5 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. மத்தபடி மக்கள் பணியை செய்யறதுக்காக அவங்க இங்க வரல. கடைசி கேள்வி, ரெட்டையில ஓட்டு பிரியதுனால திமுகக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ரெட்டையில ஓட்டு பிரிஞ்சதுனால பாஜக கூட கூட்டணி இருந்துட்டு இப்ப பாஜகல இருந்து கூட்டணி வெளியே வந்ததுனால கட்சி உடைந்த சில பெரிய லீடர்ஸ் வெளியே இருக்கிறதுனால ஓட்டு பிரியும் நினைக்கிறீங்க? இங்க வந்து ஒற்ற தலைமையின் கீழ் எடப்பாடியாரின் தலைமை எங்கில் அதிமுக ஒற்ற தலைமையோடு செயல்படுகிறது. இங்க எங்க இந்த கட்சி பிரிவினையே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான பார்ட்டியாக இருக்கோம் நாங்கள். அதனால் வந்து எங்களுக்கு பிஜேபி கூட்டணி இல்லாதங்கிறதுலாம் கவலை கிடையாது. எங்ககிட்ட எங்க நிர்வாகிகள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வெற்றிக்குவாக பாடுபடுறோம்.